ஹலோ பிளேயர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமர், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம சேனலோட இன்ட்ரோ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்படி தான் இருக்கும். என் எப்படி பார்த்தீங்கன்னா, ஹலோ கேமர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமர், வெல்கம் டு மை சேனல் அப்படின்றா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க எல்லாருமே கேமர்ஸ் ஸ்ட்ரீமராக இருக்கீங்க. இந்த இதை யாரும் சொன்னதில்லை, அதனால தான் நான் யாரையும் காப்பி அடிக்க வேணாம் அப்படின்றதுக்காண்டி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப் அப்ரூவல் ஆயிடுச்சு, அதுக்கு உங்கள்கிட்ட தான் நன்றி சொல்லணும். ரொம்ப 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 நன்றி காய்ஸ். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறனால தான் இது பண்ணுறேன். ஓகேவா? ஸோ முன்ன மாடிக்கு இல்லாமல் சேனல் ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அது என்ன காரணம் எனக்கு நல்லாவே தெரியும், எதனால டவுன் ஆச்சு எனக்கு 100% தெரியும். ஸோ அது ஒரு விஷயமாக இருக்கட்டும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் அனௌன்ஸ்மெண்ட் இது சேனல் காய்ஸ். ஓகேவா? நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி எனபிள் ஆச்சு, இப்போ நான் ஜஸ்ட் இன்னும் எனபிள் ஆச்சு, நான் உடனே வீடியோ வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயின் மெம்பர்ஷிப் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் வீடியோ சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் யாராவது ஜாயின் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஐயோ வாயில் ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குங்க, பெனிஃபிட், ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேவா? சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோ க்ளப். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 29 ரூபா ஜாயின் மெம்பர்ஷிப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கப்பல் பண்ணல. ஓகேவா? எனக்கு வந்து ரொம்ப என்னை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்கிறீங்கல்ல, என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, எனக்கு ரொம்ப சூப்பராக பேசுகிற ப்ரோ அப்படின்றவங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணணும், என் நெருக்கமாக இருக்கணும், ரொம்ப நெருக்கமாக சப்போர்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் மெம்பர்ஷிப் போடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ். ஸோ இந்த ஒரு 29 ருபீஸும் சரி, லாஸ்ட்டாக போட போகிற லாஸ்ட்டு ஒரு 199 ஆஃபரும் சரிங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. ஸோ அது என்னென்ன ஒன்றுனா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 29 ஆஃபர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவ் போடும் போதோ இல்லைனா நார்மலாக நான் ஒரு வீடியோ போடும் போதும் சரி, நீங்கள் என்னோட ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு கூட தனியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின் மெம்பர்ஷிப் 29 போட்டிங்கன்னா நான் அவங்க கூட பேசிக்கிட்டே ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன். எப்போ எந்த டைமில் வேணாலும் நான் கேமுக்குள்ள வந்து இன்னட் பின் ப்ளே பண்ணலாம். ஸோ எப்போனாலும் விளாடலாம். அதுதான் ஃபஸ்ட்டான ஒரு மெம்பர்ஷிப்பான ஒரு ரூல்ஸு. ஸோ என்னோடய ரூல்ஸை நான் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்கள் ஜாயின் மெம்பர்ஷிப் பண்ண. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவல் நான் கொடுத்துருக்கேன். 1 வந்து பார்த்தீங்கன்னா 29, அது சில்வரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, அது வந்து 59 ருபீஸு. 3வது கிராண்ட் லெவலு, அது 190 சம்திங் என்னவோ வருதுன்னு நினைக்கிறேன், அது ஒன்று. ஓகேவா? கிராண்ட் லெவல் எனக்கு சரியாக அமௌண்ட் தெரில, ஸோ நீங்கள் அப்படியே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 3 லெவல் இருக்குங்க. ஓகேவா? 3 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட ஃப்ரீ ஃபயர் லைவ் போடும் போதோ இல்லைனா ஆஃப்லைன்லேயோ நீ எங்கள் கூட ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பேசிக்கிட்டே ப்ளே பண்ணலாம், எந்த வித மேட்சாக இருந்தால் சரி. ஓகேவா? உங்கள் கண்டென்ட்டாக இருக்கும், அப்போ உங்கள் கண்டென்ட்டுக்கு கூட எனக்கு கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஜாயின் மெம்பர்ஷிப் போட்டால். ஓகேவா? ஸோ செகண்டாக வந்து 59 ருபீஸு. இப்போ 59 ருபீஸ் போடுறதுக்கு மேலே நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் 59 ருபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 ருபீஸில் என்ன செஞ்சிடும் அதையும் செய்வேன். ஸோ 59 ருபீஸில் இருக்க இதையும் செய்வேன். ஓகேவா? ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ 59 ருபீஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைவ் போடும்போதோ இல்லைனா சும்மா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லைவ் ஜாயின் மெம்பர்ஷிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களே, ஓகேவா? நான் 29 ருபீஸுக்கு ஒன்றா தான் சொல்கிறேன். 59 ருபீஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களோட பேரை நான் தனியாக சொல்லுவேன், ஒரு வீடியோ மேக் பண்ணியோ அப்படி இல்லைனா லைவ்லையோ. நீங்கள் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்னு சொன்னாலே போதும், உங்களோட சேனல் நேமோ அண்டு உங்கள் நேமோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவேன், ஷூட் அவுட் பண்ணுவேன். ஷூட் அவுட்னா நேம் சொல்கிறது. ஓகே, நான் உங்களோட நேம் சொல்கிறது. ஓகே, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்குது, ஓகேவா? என் சேனலே வச்சுக்கோங்களே. ஸோ இப்போ உதாரணத்துக்கு லிட்டில் குட்டி கேமர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனல், நான் என் சேனலை நான் போட முடியாது. உதாரணத்துக்கு ஒரு சேனல் சொல்கிறேன், ஓகே, ஒரு தமிழ் கேமர்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை வச்சுக்கிறோம். ஓகேவா? தமிழ் ஃப்ரீ ஃபயர் கேமர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 59 ருபீஸ் போட்டாங்கன்னா லைவில் தமிழ் கேமர்ஸ் சேனல்ஸ் வெல்கம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேனல் இது நேம் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி விட்ருவோம். ஒரு லைவ் முடிய வரைக்கும் இல்லை, கொஞ்சம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இந்த மாதிரி பின் பண்ணி விட்ரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காண்டி தான் நான் இது பண்ணுறேன். ஸோ 3வது பார்த்தீங்கன்னா 190 நினைக்கிறேன், சரியாக எனக்கு அமௌண்ட் தெரில. அது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லெவல் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டான ஒரு கிராண்ட் லெவலு, அது கூட செஞ்சுன்னா கண்டிப்பாக என் கூட கால் பேசுகிற வரைக்கும் ஓகேவா நல்ல ஒரு இது ரீச் பண்ணலாம். வாய்ஸ் ரிப்ளை எல்லாமே இருக்கும், அதெல்லாம் போட்டிங்கன்னா எல்லா ரிப்ளையும் இருக்கும், ஒரு ரிப்ளையும் இல்லாமல். அது இல்லாமல் அதுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணும்போது, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? அது உங்களுக்கு பார்த்தாலே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹையஸ்ட்டாக போட போகிறது 29 ருபீஸ் தான். ஸோ 29 ருபீஸ் நீங்கள் போட்டாலும் சரி, ஸோ 59 ருபீஸ் போட்டாலும்
இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஏர்னிங்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஜாயின் மெம்பர்ஷிப் போடுறனால அது எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு. ஸோ இப்போ இப்படி இருக்கா இப்படி நமக்கு வந்துருச்சு ஜாயின் ஒரு மெம்பர்ஷிப் இந்த வீடியோ பார்த்து வந்தால் கூட எனக்கு அந்த வந்துனா இந்த உழைப்பு வீண் போகல அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ பார்த்து ஒருத்தவங்க மெம்பர்ஷிப் போட்டாங்கன்னா கூட எனக்கு வந்து வீடியோ போட்டாங்க இது வீடியோ வந்து வேஸ்ட்டாக போன ஃபீல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, இப்போ இந்த வீடியோ பார்த்து யார் ஜாயின் மெம்பர்ஷிப் பண்ணுறீங்களோ அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் ஜாயின் மெம்பர்ஷிப்பாக இருக்க போகிறீங்க. அது யாருன்னு தெரில. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து போகிறாலாம் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது இப்போ இந்த வீடியோ பார்த்து யார் ஃபஸ்ட்டாக ஜாயின் மெம்பர்ஷிப் போட போகிறாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அது நீங்களாக கூட இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்து யோசிச்சுக்கிறீங்களா கூட இருக்கலாம். யார் என்னோடய சேனல் ஃபஸ்ட்டோட மெம்பர்ஷிப் அப்படின்னு எனக்கு எனக்கும் தெரில, போட போகிறவங்களுக்கும் தெரில, பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப் கண்டிப்பாக நான் போடணும். ஸோ அது இல்லாமல் நான் சொல்லிவிட்டேன் நம்ம சேனல் இந்த மாதிரி ஜாயின் மெம்பர்ஷிப் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ மறக்காமல் இது பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள். சாயங்காலம் ஒரு தரமான சிறப்பான ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே மக்களே, மீண்டும் ஒரு தரமான சிறப்பான வீடியோ சந்திக்கிறேன். கேமர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமர், பாய் பாய்.